கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தருமபுரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வெற்றிவேல், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. அதாவது பாத்தோம்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் வந்து கடந்த 2016-2021 வரைக்கும் வந்து தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரு. அப்போ வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுதான் வந்து தருமபுரி மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. இதுல வந்து 45 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்புல வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காகவும், அதனால வந்து கே பி அன்பழகன் மற்றும் அவருடைய மனைவி மல்லிகா, மருங்கள் சசிமோகன், சந்திரமோகன் மற்றும் அவங்களுடைய ரிலேஷன் உறவினர்கள் வந்து 11 பேர் மேல அந்த வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கு தொடர்பாக வந்து 2023 வந்து மே மாதம் வந்து இந்த காவல்துறை அந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வந்து தருமபுரி மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தை வந்து 10,000 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்கு விசாரணை வந்து ஜூலை மாதம், அதாவது 2023 ஜூலை மாதம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்து, இந்த நிலையில வந்து அந்த தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இருந்து மாவட்ட முதன்மைக்கு அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த வழக்கு விசாரணை வந்து சம்பந்தப்பட்ட இனி வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் வந்து விசாரணை வந்து நடத்தணும்னு சொல்லி அந்த நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த 11 பேரும் வந்து முறையாக வந்து சம்மன் அனுப்பப்பட்டு, அது 2023 நவம்பர் மாதம்ல இருந்து இந்த வழக்கு தொடங்கப்பட்டுச்சு. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் 10 முறை வந்து வாய்தா வாங்கிட்டு இருந்தாங்க. இதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த 11வது முறையா வந்து கே பி அன்பழகன் வந்து அவங்களுடைய உறவினர்களும் 8 பேர் இன்னைக்கு ஆஜரானாங்க. இந்த வழக்குல வந்து அவருடைய மனைவி மல்லிகா மற்றும் அவருடைய உறவினர்கள் 3 பேர் இன்னைக்கு வந்து ஆஜராகல. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு விசாரணை வந்து அடுத்த மாசம் ஜூன் 10ஆம் தேதி வந்து நீதிமன்றத்துல வந்து ஆஜராகணும்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. அர்ச்சனை, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றிவேல். செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.